நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் வந்து உங்கள் ஃபீனிக்ஸ் டெக் ஏர்ன் சேனல்ல இருந்து ராபர்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிட்காயின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும் எல்லாத்துக்கும். பிட்காயின்னா என்னன்றதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது என்னன்னா, வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்காதீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறது உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பிட்காயின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். பிட்காயின்றது வந்து 2009ல் பிட்காயின் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சவர் வந்து இவர் தான், இவர் பேர் சதோஷி. இவர் தான் கண்டுபிடிச்சது. அந்த பிட்காயின் வந்து 2009ல் அறிமுகப்படுத்தும் போது, இந்த டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தும் போது, இதோட ரேட் வந்து நம்ம இந்தியன் ரூபாய் மதிப்புப்படி வெறும் 5 ரூபா தான். அப்போவே ஒரு 10 பிட்காயின் வாங்கி வச்சுருந்தா இப்போ அதோட ரேட்டே அதிகம். இப்போ அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவரோட பேர் தான் இதுக்கு வச்சிட்டாங்க பிட்காயின். பிட்காயின் நம்ம வந்து இந்தியன் ரூபாய் ரூபாய் பைசான்னு சொல்லுவோம், அது மாதிரி இதுக்கு வந்து பிட்காயின், அப்புறம் வந்து சதோசின்னு சொல்லுவாங்க. 0.0 அப்படி சம்திங் சதோஷி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதோட இதை வந்து. இந்த பிட்காயின் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சவர், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ வந்து இன்னைக்கு ரேட்டு படி, இந்தியன் ரூபாய் மதிப்பு படி ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோன்னு பாருங்க. 450,000 ரூபா. இங்கே பாருங்க இந்தியன் ரூபி, இங்கே பாருங்க பிட்காயின் டு ஐஎன்ஆர் பார்த்துட்டீங்களா. பிட்காயின் டு ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் படி பார்த்துக்கோங்க இதோட வளர்ச்சி. இது வந்து இங்கே பாருங்க வளர்ச்சி 2014. இந்த 2018ல் அதிகமான வளர்ச்சி அடைந்தது. இந்த இதில் பாருங்க 2018ல் 8 லட்சம் ரூபா வரைக்கும் இருந்தது. இப்போ நிலைமைக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. இந்த 2 மாதத்தில் இது அதிகமாகும் கண்டிப்பாக. பிட்காயின் ரேட் வந்து இன்னும் அதிகமாகும். 8 லட்சம் ரூபாயும் தாண்டி இருக்கும். நம்ம வந்து பிட்காயின் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம், சம்பாரித்து வச்சுருக்கோம்னா நம்ம வந்து அதோட ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வித்ட்ராவில் இருக்கலாம். சரியா, யூனா காயின் அக்கௌண்ட் அது கிரியேட் பண்ணி நம்ம பிட்காயின் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து எப்போ நம்ம தேவைப்படுது, ரேட்டு அதிகமாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இதுதான் பிட்காயின். பாருங்கள் ரேட்டு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்திருக்கு. இங்கே இடையில ஏறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அப்படி 8 லட்சம் ரூபா வரைக்கும் வந்தது 2018ல். 2009ல் வெறும் 5 ரூபா, இப்போ பாருங்கள் 450,000 ரூபா இந்தியன் ரூபி. பார்த்துக்கோங்க பிட்காயின்னா என்னென்னு. இதை பற்றி பிட்காயின் இன்னும் அதிகமாக சொல்லலாம். இந்த பிட்காயினை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லலாம். நம்ம சேனலில் என்னென்னா, நம்ம வந்து பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்த்துக்கிருக்கோம். பிட்காயின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் பிட்காயின்னா. இது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, இதை வந்து கையால் தொட்டு பார்க்க முடியாது. இது வந்து டிஜிட்டல் கரன்சி, ஃபுல்லாக ஆன்லைன் மூலமாக தான் ஒர்க் ஆகும். இது மாதிரி இந்த பிட்காயின் மாதிரி நிறையா காயின்ஸ்லாம் இருக்குது. எத்தீரியம், லைட் காயின், டாகி காயின், இப்படி நிறையா காயின் இப்போ வந்துருச்சு. ஆனால் முதல்ல பிட்காயின் தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த மற்றது எத்தீரியம் எல்லாமே. நம்ம வந்து எத்தீரியம், லைட் காயின் எல்லாமே எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனுக்குடனே பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஜப்பான் நாட்டிலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கிரிப்டோ கரன்சி. இந்த பிட்காயின் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி தான். இது வந்து டிஜிட்டல் கரன்சி. இது மாதிரி டிஜிட்டல் கரன்சி இப்போ அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து பிட்காயினோட ரேட்டு ரொம்ப அதிகம், ஆனால் இப்போது நிலைமைக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவில் கூட, இந்தியாவில் இப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ கூட இதை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, பிட்காயின்லாம் பேன் பண்ண முடியாது. இவங்க வந்து சும்மா ஏதோ சொல்கிறாங்க. அதிக பேர் இது வந்து லாஸ் ஆகினதுனா, லாஸ்னால் இப்படி நம்ம சொந்தமாக முதலீடு பண்ணி அதை வந்து இடையில யாரோ இருந்து அதை திருடிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் நஷ்டப்பட்டதுனால தான் அது வந்து கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏர்ன் பண்ணி யூனோ காயின் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி நான் ஏற்கனவே லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இன்னும் வீடியோ அதிகமாக போட்டுகிட்டே இருப்பேன்.
எல்லா வீடியோவும் பாருங்க, நம்ம எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தரேன். பிட்காயின் அப்புறம் யூஎஸ்டி, யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸ்டி வந்து யூஎஸ்டினா டாலர், டாலர் எப்படி ஏர்ன் பண்ணணும், ஒரு டாலர் 60 ரூபா நம்ம இந்தியன் ரூபாய் படி, இந்த டாலர் எப்படி ஏர்ன் பண்ணணும், டாலர் எப்படி நம்ம பேங்க் வித்ட்ராவல் எடுக்கணும், எல்லாமே அதுக்கு வந்து பேயர் அக்கௌண்ட் ஒன்று வேணும் கண்டிப்பாக, பேயர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எதுவும் இல்லை, ஈஸியாக எடுத்துடலாம். இதை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன் நண்பர்களே. நான் இப்போ பிட்காயின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியுன்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். அப்புறம் இந்த பிட்காயின் வந்து 2009 வெறும் 5 ரூபா எப்படி பாருங்க. ஆனால் அப்போல்லாம் நமக்கு தெரியாது, இப்போவே இன்னும் பிட்காயின் அதிகமாக தெரியாமல் தான் இருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி பற்றி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் இந்த பிட்காயின். நான் வந்து வீடியோலாம் போடுவேன், லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம், எல்லாமே பிட்காயின் தான். பாருங்கள் பிட்காயின் எப்படி சம்பாதிக்கணும், ஒரு பிட்காயினோட ரேட்டை பார்த்தீங்களா, 2 மாதத்தில் ஒரு பிட்காயின் சம்பாதிச்சா எவ்வளோ காசு, 4,50,000 ரூபா. இன்னும் இதோட ரேட் அதிகமாகும், 8 லட்சம் ரூபா வரைக்கும் வந்தது 2018. இன்னும் இதோட ரேட் அதிகமாகும் நண்பர்களே. நமக்கு வந்து யூனோ காயின் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. யூனோ காயின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்ல எப்படி சம்பாதிச்சாலும் பிட்காயின் ஏன் பண்ணாலும் அதை வந்து யூனோ காயினுக்கு மாத்திரலாம். யூனோ காயின்ல இருந்து ஈஸியா நம்ம பேங்க் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம், எந்த பேங்கா இருந்தாலும் ரைட்டு, அந்த பேங்க் நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம். சரி, அதை பத்தி நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கிற பத்தினா எதுவுமே நினைக்காதீங்க. நீங்க வந்து எப்படி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றத பாருங்க. லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம் இப்போ ஆன்லைன்ல அதிகமா. வெப்சைட் எல்லாம் நான் கரெக்டான வெப்சைட்டாக எடுத்து போடுறேன். எதுவுமே நீங்கள் வந்து 0% முதலீடு தான், எந்த முதலீடும் கிடையாது, அருமையாக சம்பாதிக்கலாம். முதலீடு எதுவுமே போட வேண்டாம், நான் சொல்லியபடி மட்டும் செயல்படுங்க. ஒரு 2 மாதம் கரெக்டாக எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக செயல்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக பெனிஃபிட்டு அதிகமான ரூபா நம்ம கைக்கு வந்து சேரும். பிட்காயினை பற்றி சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து டெய்லியும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிட்காயின் 2 INR அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை போடுங்க. 0.005 SATOSHI 2 INR போட்டிங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உடனே வந்துடும், பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் எல்லாமே. அதுக்கப்புறம் நண்பர்களே, நம்ம வந்து ஃபகேடு கப் அக்கௌண்ட், ஃபகேடு கப்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. யூனோ காயின் அக்கௌண்ட் அப்படின்றதுலாம் ஹை லெவல், எப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 1 கோடி சதவசி வச்சுருக்கோம்னா அப்படியே அது மாற்றி விட்டு அப்படியே எடுத்துடலாம் பேங்க்கு. இந்த பகடு அக்கௌண்ட்டுன்றது வந்து ஒரு 10 சதவசி 20 சதவசி இதெல்லாம் நம்ம வந்து கம்மி கம்மியாக ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து வர்றதெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். பகடு கப்பில் சேர்த்து வச்சு அங்கேருந்து யூனோ காயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பேங்க் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பகேடு கப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் உள்ள லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மனசார ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியுங்க நண்பர்களே. சரி, தேங்க்யூ நண்பர்களே. Somebody to lean on.